சேலம் மோகன்குமார் அமங்கலம் அரசு மருத்துவக் கல்லூரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் முதல் தளத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. தரைத்தளத்தில் விபத்து மற்றும் சிகிச்சை பிரிவு அமைந்திருக்க, முதல் தளத்தில் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை மற்றும் உள்நோயாளிகள் பிரிவு அமைந்துள்ளது. இங்கு பொருத்தப்பட்டிருந்த ஏசியில் இருந்து வாயு கசிவு ஏற்பட்டு பின் தீப்பற்றியுள்ளது. இந்த தீ முதல் தளம் முழுவதும் பரவத் தொடங்கிய நிலையில் பணியில் இருந்த மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள் என அனைவரும் சேர்ந்து எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை முடிந்து உள்நோயாளிகள் பிரிவில் சிகிச்சையில் இருந்து வந்த ஏராளமான நோயாளிகளை அவசரமாக வெளியேற்றி வேறு பிரிவுக்கு மாற்றினர். அடர்த்தியான கரும்புகை முதல் தளம் முழுவதும் சூழ்ந்திருக்க, உயிரை துச்சமென மதித்து பணியாளர்கள் நோயாளிகளை விரைந்து காப்பாற்றினர். எலும்பு முறிவு சிகிச்சை பிரிவு என்பதால் கால் எலும்பில் முறிவு ஏற்பட்டு சிகிச்சையில் இருந்த நோயாளிகளால் தப்பிக்க வழியின்றி சிக்கி தவித்த நிலையில் 5 முதல் 6 நோயாளிகளை ஒரே நேரத்தில் ஸ்ட்ரெச்சரில் அமர வைத்து பணியாளர்கள் காப்பாற்றினர். இதில் சிலர் உறவினர்களின் உதவியோடு கைத்தாங்கலாக நொண்டியவாறு உயிரை கையில் பிடித்து கொண்டு வெளியேறிய காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. அது மட்டுமின்றி அறுவை சிகிச்சை பிரிவில் வைக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்த மருத்துவ உபகரணங்களையும் பணியாளர்கள் பத்திரமாக மீட்டு எடுத்துச் சென்றனர். அது மட்டுமின்றி நோயாளிகளை காப்பாற்றும் முயற்சியில் தீயால் ஏற்பட்ட புகையில் சிக்கி மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிருக்கு போராடிய துப்புரவு பணியாளருக்கு மருத்துவர்கள் மருத்துவமனை பெஞ்சிலேயே படுக்க வைத்து சிகிச்சை அளித்தது தீ விபத்தின் தீவிரத்தை உணர்த்தியது. இதற்கிடையே தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து போராடி தீயை கட்டுப்படுத்தினர். தீயை காட்டிலும் தீயினால் ஏற்பட்ட அதிகப்படியான புகையே பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியதாக மருத்துவமனை டீன் மணி தெரிவித்தார். ஆமா, ஸ்மோக் தான் வந்துட்டு இஷ்யூ ஆச்சு. ஃபயர் வந்து பெரிய இஷ்யூ இல்ல. ஃபயர்னால வந்த ஸ்மோக் தான் வந்துட்டு க்ளோஸ் ஏரியானால நமக்கு இதா இருந்தது. மத்தபடி ஒண்ணு இல்ல. மருத்துவமனையில் நேரில் ஆய்வு நடத்திய மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் பின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது நோயாளிகள் அனைவரும் வெளியேற்றப்பட்டு விட்டதாகவும், தீ விபத்துக்கான காரணம் குறித்து ஆராய பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் தெரிவித்தார். மின் கசிவு ஏன், அதை எப்படி சரி பண்றது அப்படின்னு பாக்கிறதுக்கு பிடபிள்யூ எலக்ட்ரிக்கல் அண்ட் பிடபிள்யூ சிவில் இருந்து எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர் வந்திருக்காங்க, பாத்துட்டு இருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆபீசர் உள்ள இருக்காங்க. டீன், அப்புறம் ஜாயிண்ட் டைரக்டர் மெடிக்கல் சர்வீசஸ், சாதாரண பயன்பாட்டுக்கான ஏசியை விட ஆபரேஷன் தியேட்டரில் பொருத்தப்பட்டிருக்கும் ஏசியில் ஹை பிரஷர் கேஸ் உபயோகப்படுத்தப்படும் என்ற நிலையில் முறையான பராமரிப்பு இல்லாததே வாயு கசிவு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் என முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.